ரைட், ஓகே. நம்மளோட ரைடர் வந்து செகண்ட் டே இங்கே பார்க்குறது அம்பேவலை ஃபார்ம். ஸோ நம்ம அப்படியே அம்பேவலை ஃபேக்டரி ஃபார்ம் எல்லாம் பார்க்கல, அப்படியே அடுத்துக்கிட்ட ஒரு மில்க் கொண்டு அடிக்குது. ஸோ அப்படியே பார்த்து கொண்டு போகிறோம். எப்படி எனக்கு இந்த பச்சை புல்தரையை பார்க்குற ஞாபகம் வந்தது, ஐ திங்க் நான் வந்து ஏ லெவல் படிக்கிறதுக்குள்ள ஸ்கூல் ட்ரிப் இருந்தாங்க, அம்பேவலை பார்த்துட்டு ஐலண்ட் போகிறதுக்கு நினைக்கிட்டேன். பட் போகலாம் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த இதை பார்க்கல வந்து அந்த ஞாபகம் இருக்குது. பாருங்களேன் ஒவ்வொரு சைஸ் மாடுகளை பாருங்களேன், மாடுகள் இருக்குது. ரெண்டு பைக்கில் நான் இருந்து போகிறோம் வந்து பைக்கில் இருந்து பைக்கை விட பெருசாக இருக்குது, அவ்வளோ பெரிய மாடு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியன் மாடுன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வேறமாக இருக்கு மேம். அதான் வந்து பார்த்து நாங்கள் மாட்டுக்கு தனதுக்கு வலிக்கிட்டாங்க, அப்புறம் ஏசி போட்டாங்க, அப்புறம் அதனால் நாங்கள் மாட்டோட தரம் இல்லை. அப்புறம் அப்படியே நாங்கள் ரைடை கண்டினியூ பண்ணி அப்படியே போக்கில் வந்து எங்களோட பைக் வந்து நார்மல் தானே. ஸோ அதனால் ஓவர் ஸ்பீடும் இல்லை, ஸ்லோவும் இல்லை, ஸ்பீடாக போகலாம். நான் வந்து நார்மல் அளவான ஸ்பீடில் மினிமம் 40 தான் ஏண்டா, அதுக்கங்கால கியர் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளோட பைக் முன்னு போது பின்னுக்கு பாருங்கள், நம்மளோட யானுவாக்கள் எஃப்சைட் பைக் அது இதெல்லாம் சட்டப்படி வந்துகிட்ருக்கு. ஆனால் அவங்களால முறுக்கிட்டு முன்னுக்கு போகலை, அவங்கள ட்ரோட்டலாக இல்லை, என்ன ட்ரோட்டலாகி பைக் வந்து நம்ம போகிறது பஜாஜ் பாக்ஸர். ஸோ அப்படி போக்கில் வந்து நம்மளோட வந்து இன்னொரு 2-3 ரைடர்ஸ் ஜாயின் ஆகினாங்க. ஸோ அவங்க வந்து வந்திருந்த வந்து நிகம்பலேருந்து வந்திருந்தவங்க, டியோவில் பாருங்கள் சட்டப்படி போகிறாங்க அவங்க. அவங்களால என்ஜாய் பண்ணி ரைட் வந்துகிட்ருந்தாங்க, ஹோட்டல் மீட்ஸுக்கு வராங்கன்னு சொல்லி. அப்போ எங்களோட அவங்க ஜாயின் ஆகி ஃபுல்லாக வந்துகிட்ருந்தவங்க. ஸோ பாருங்கள் இடங்களில் ஃபோட்டோஷூட் நடந்து கொண்டிருக்காங்க, அந்த ஒரு வெட்டிங் ஷூட்டுன்னு நினைக்கிறேன், அது ஃபோட்டோஷூட் எடுத்து கொண்டு இருந்தவங்க. ஆனால் என்ன சொல்கிறேன், அமைதியான சிச்சுவேஷன் சட்டப்படி ஃபோட்டோஷூட்டுகளுக்கு வேறு லெவல் ஏரியா. ஃபோட்டோஷூட் ஐடியா இருக்கிறார்கள் தயவு செய்துவாங்க, ஹைலி ரெக்கமெண்டட் பண்ணுறேன் இந்த இடத்துக்கு. என்ன ஒரு மெயின் பிரச்சனை வந்து, பெரிய வெஹிக்கிள்களோ வந்தால் சரி நம்ம முன்னுக்கு முந்தி போயலாம், என் டவதாங்களை ரோடு இல்லை, நீங்கள் பார்க்கல இவ்வளோங்க, 2 வெஹிக்கிள் வந்தால் ஸ்டாப் பண்ணி தான் போகணும், அவசரப்பட்டு போகணும். ஸோ அதனால் நீ போடுந்த கட்டு ஏன் டாக்ல பாது பாயண்டா. ரைட், ஓகே. நீங்கள் இப்போ பார்க்குற வந்து ஹாட் அண்ட் பிளேட்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகிட்டு, நாங்கள் என்ட்ரன்ஸ் எடுக்கல, ஒன்று எடுக்கல. என்ன பிரச்சனைடா ஹாட் அண்ட் பிளேட்ஸ் போக்கில் வந்து நாங்கள் ஃபோன் வச்சு தானே வீடு எடுத்து வந்து. ஸோ கண்ட்ரோல் இருக்கணுமன்றதுக்காக வந்து ஃபோனுக்கு ஒன்றுமே தொடரலை. ஏன்னா வந்து பைக்கை நிப்பாட்டேலாம், அவசரப்பட்டு டேர்னிங்கள் பார்த்தெடுக்கணும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக வந்து நாங்கள் இது உங்களுக்காக நாங்கள் ஹாட் அண்ட் பிளேட்ஸ் போய்க்கிட்டிருக்கோம். என்னடா வந்து வேறு லெவல் இருக்கு ஏரியாலாம் பாருங்க, கொண்டதாக இருக்குது, காடு தான் ஃபுல்லாக காடு, ஸ்பெஷல் பார்ட் ஹோட்டல் பிளேட்ஸ் பாருங்க, 4X நம்மளுக்கு இதெல்லாம் தனிப்பெயர் பண்ணிட்டு பனஜி வராட்டிகள் பாருங்கள், இது கொண்டு சுசுகி மாருதி
என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இப்போ என்ட்ரன்ஸ் இங்கே ஸ்விம்மிங் ஃபுல்லாக மீன் ஹேண்ட் இல்லை தடவை நம்மளோட யாழுவாக வந்த நாள் யாழுவாக நம்மளோட கோவிச்சுட்டாங்க அவங்க நடக்கல தான். ஸோ ஏத்தனன் கொஞ்சம் உங்களை மூத்த காட்டுங்களேன் கண்ணாடி ஓட்டு சைடில் போய் கொண்டிருக்கேன். ஐ திங்க் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். ஒரு கிட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வருமாடா போகிறது ஃபுல்லாக. 6 கிலோமீட்டர் வரும்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியா, போய் பார்ப்போம் எவ்வளோ தூரம் வருது. நான் இப்போ நடக்கிறது கூட வந்து ஸ்பீடாக தான் நடந்து கொண்டு ஏன் என்ன சொன்னேன் பத்து ஏழு டைம் கிடைச்சிருமான தரமான சம்பவம் ஒன்றுங்க. என்னெண்டா இது பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல் டே வேணும். சரியா ஃபுல் டே மீன் என்னெண்டா, மினி வேர்ல்டு இருக்குது, கிரேட்டர் வேர்ல்டு இருக்குது, ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, அது பார்க்குறனா ஒரு ஃபுல் டே வேணும். இப்போ நான் ஒரு சந்தித்தோம். ஸோ அவர் சொன்ன விஷயம் ஃபார் மார்னிங் 8 o'clock வந்தேன் இப்போ போய் கொண்டிருக்கிறான். மினி வேர்ல்டு பார்க்குறதுக்கு மட்டுமே 2 hours வேணுமா, அப்படி ப்ரொசன் இருக்கு. பார்ப்போம் என்னெண்டா மினி வேர்ல்டின் 2.1 கிலோமீட்டர், கிரேட்டர் வேர்ல்டின் 4.1 கிலோமீட்டர்,
அப்புறம் இன்னொன்று இனி ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது இஞ்சால சைடு, நாங்கள் போகிற சைடில் அங்கால சைடில் அபர்டீன் ஃபால்ஸ் இன்னும் அப்புறம் இனி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதெல்லாம் 1.7 to 2.87 கிலோமீட்டர் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ நாங்கள் வேர்ல்டின் பார்க்கணுமென்ற ஒரு டார்கெட் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் வேர்ல்டின் பார்க்க போயிருக்கோம். 4.1 கிலோமீட்டர்ஸ், ஸோ அந்த நாங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணி பண்ணியிருந்தான் மஜா ரைட் அச்சீவ் பண்ணிடுவோம். மினிமம் 1 hour நாங்கள் டார்கெட் வாக்கவேயில். ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஐ ஹாவ் தி ஃபிட்னஸ். என்ன டார்கெட்டிங்கடா மினிமம் 1 hour வேர்ல்டின் போய் வரதுக்கு அவ்வளோ டார்கெட் வச்சுருக்கோம், ஸோ அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ நம்பிக்கை ஒன்று இருக்குது. ரைட், இந்த சுற்றி இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு, முதல்ல மாஸ்க் போட்டிருக்கேன் ஸோ தெரியுது இல்லை, ஓம் சூரியன் மோத போட்டு பிக்குது. பன்னெடுக்கிறார்கள் அட்வென்ச்சர் வாக்கள் வரலாம். இங்கே பாருங்கள் என்ட்ரி எப்படி இருக்குண்டு, சீத என்ட்ரன்ஸ் சட்டப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்படி தனியாக ஃப்ரெண்ட்ஸோடு வரேன் ஓகே தான், பட் கேர்ள் ஃப்ரெண்டை வந்தால் அதுக்கு கொஞ்சம் பேர் லெவலாக இருக்கும். அப்போ நீங்கள் சொல்கிற சீட்டை சொல்ல வரீங்க கேர்ள் ஃப்ரெண்டோட வர சொல்லி. எஸ் கட்டாயம் நெக்ஸ்ட் இயர் கேர்ள் ஃப்ரெண்டோட வருவேன், நான் தனியாக தான் வருவேன். ஆல்வேஸ் சிங்கிள். நீங்கள் கப்பல் இல்லை, அப்போ நீங்கள் கப்பல். அப்புறம் அங்கால பாருங்கள் எப்படி ஒரு கிளைமேட் உண்டு, காற்றுலாம் இருக்குது. என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ், நான் ஹைட். ஸோ அதனால் ரெண்ட காலை வெட்டி வச்சு வச்சு போகலண்டா, நான் உங்களை காட்டுறேன் ஸ்டெப்பிங் செய்யணும் கூட, அதனால் நான் ஈஸியாக போயிடும் நம்புகிறேன். ஏன்னா அவன் பைக் ரைட் விட்டுது ஹைக்கிங் பண்ணி கொண்டு இருக்க ஆசையாக இருக்கா, சரி எதிர்பார்க்குறீங்களா? குண்டு குண்டும் குழியும் கல்லும் கடை சேஃபாக போகணும், இல்லைண்டா உங்களோட பதில் உங்களையே பார்த்து சிரிக்கும். அவ்வளவுதான், கிலோமீட்டர் டெஸ்டினி கம்ப்ளீட்டட் வாங்கி கொடுத்த ஷூவில் என்ன செஞ்சீங்க? இது ஒரு 1/2 hour இருக்குங்க. இது சிறிய உலகம் கேஸ் இல்லை, நாங்கள் வேறு இடத்துக்கு வந்திருக்கோம். ஒத்தனை வரா விட்டு பாருங்க சட்டா வடிவுக்கு தனி இது ஹைக்கிங். ஓ நோ, அங்கே பாருங்கள் ஒரு மேலே ஒன்று பாருங்கள், வேறு லெவல் வியூ, ஒன்றுமே தெரியல. ஓ நோ, வேறு லெவல் அட்வென்ச்சர். கவனம் கீழ்த்தனா சைடில். ஓ வா பாபா, கவனம் ஸ்பீடாக இல்லை, மெதுவாக போகிற இதில் பாரு சறுக்கிறது கிட ஒன்று இருக்கு, கவனம் பார்த்து வாங்க. ஓ நோ, சட்டா பொறிடும். அடர்ந்த அமேசான் காடுகளிலிருந்து அரிய வகை, வா வாரே வா 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 வா. ஹாய் ப்ரோ, WTF மூமெண்ட் அப்படியே பாரு, அங்கே பாருங்க அப்படியே கூட ஒரு ஊர் ஒன்று இருக்கு. அப்படி நான் மேலாம் போகிறோம், இந்தா இருக்கிற இப்படி தான் போகிறோம். ஆக்கி போட அங்கே தான் அம்மா ஜோருங்க வந்த இடங்கள் காடும் இந்த. ஓகே 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 ஓகே, நாங்கள் இப்போ டிஸ்கவரி தான் ஆரம்பிக்கிட்டோம் புதுசாக. இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு அப்படிங்க, ரொம்ப பயங்கரமான மிருகங்கள் கவனம் பேரன்றா உங்கள் அப்பாவுக்கு நான் நான் சொன்ன மாதிரி நீ வேறு வா அறிவா.
ஓ நோ, வேற லெவல் வியூ. ஃபுல்லாக காடு தான். இதான் வியூ, வேர்ல்ட் அண்ட் வியூ. கடை சனமாக இருக்கு. என்னையும் கலைக்குது. கொஞ்ச நேரம் இளைப்பாறலாம் பண்ணிருக்கோம். சுத்தமுத்தும் இங்கால ஒன்றியும் இல்லை, சுத்தமுத்து இங்கே அப்படியும் இல்லை. இவன் தான் இருக்கான், கண்ணெல்லாம் சிவந்துருக்கு. ஓ, தலையை பார்த்தீங்களா, அப்படி இந்த கிடையில் உரிமையாக இருக்கும், அலங்கோலமாக இருக்கும், சுவாதமாக இருக்கும். ரீஃப்ரெஷ்மெண்ட். காதலின் திருவிழா கண்களில் நடக்குதே, குழந்தையை போலவே இதயம் தொலையுதே. வானத்தில் பறக்கிறேன், மோகத்தில் மிதக்கிறேன். காதலா நானும் ஓர் காத்தாடியாகிறேன். ஃபோட்டோ ஹோல் வந்தாச்சு. சத்தக்கு நினைக்கும் பண்ண தரை திரும்ப வந்தாச்சு. வித்தின் நம்ம ஸ்டார்ட் பண்ணல. எத்தனை மணி மச்சான்? 12:30 இருக்கு மீட் ரேஞ்ச். ஸோ இப்போ டைம் என்னப்ப? 2 இடத்துக்கு வந்தாச்சு. டெஸ்டினேஷன் கம்ப்ளீட்டட். என்னோட வானர டீமை காணல. அப்படியே ஹோட்டல் பிளேட்ஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் ஆகிக்கொண்டிருக்கோம். நாங்கள் ரிட்டர்ன் வந்த வழி வந்து ஒகிய ரோடு போகிறது. Get up.
அப்புறம்தான் போகுதே இல்லை, ஃபஸ்ட் இயர்லேயே முக்கி முக்கி தான் போய்கொண்டிருக்கு. என்ன பண்ணுறேன், மன நிலைமை அப்படி என்ஜாய் பண்ண வேண்டியது தான். இல்லாத ரோட்டுகள் அப்படியே பாரு கிடையாது அம்மா, இங்கே அந்த கடைசி அந்த காட்டு தீ வந்த இலங்கையில் சட்டை அப்படி இருக்கு. வேறு லெவல் வாங்க, ஒகிய வந்தால் ட்ரெயினை பாருங்கள். ட்ரெயின் நீங்கள் பார்க்குறது வந்து பதுல தான். எப்படி இருக்குண்ணா, மிஸ்ட் பனி கூட்டம் சாடையாக மலத்துறல், ஒன்று ரெண்டு மலத்துறலும் இருக்குது. அப்படியே நாங்கள் சாப்பிடுது நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம்னு பார்க்குறதுக்கு. செட்டியான குளிராக இருக்குது, சரியான பனியாக இருக்குது. சில இடங்களில் வந்து முன்னுக்கெல்லாம் வந்து ஒன்றுமே தெரியலை, அப்படி பனியாக இருந்துச்சு. டவுட்டாக இருக்குது மலையில. கண்டினியூஸாக வந்து நல்லா வீடியோ எடுக்கலாம் போயிட்டு. மெயின் ரீசன் வரக்கெல்லாம் மழை, நல்லா மழையில் பட்டுத்தான். பதுலைக்கு இங்கேயால் வந்து சாடையாக மழை தோறின தொடங்கினது. பிறகு திருப்பி வர வர கடும் மழையாக போயிட்டு. அப்போ ஒன்று எடுத்துக்கொள்ளலாம், ஃபோனில் வீடியோ எடுத்துக்கொள்ள சறுக்கும். பிறகு ட்ராஃபிக் நைட் ரைட் வேறு, ஸோ அதனால் டேஞ்சரஸ். ஸோ அதனால் சேஃபுக்காக வந்து நாங்கள் வீடியோ எடுக்கல. அதுலேயும் கடும் ஓவராக மழை பெய்யுதுன்னு சொல்லி வந்து ஒரு இடத்த நாங்கள் நின்றுனாங்க. ஸோ அந்த இடத்துலாம் வந்து 2-3 செகண்ட்ஸ் எடுத்துருப்போம். ஸோ அதுக்கு அங்கே எடுக்கலாம் போயிட்டு சேஃபாக வந்து நாங்கள் வீட்டை வந்து சேர்த்துத்தோம். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் ஒன்று தாங்க. பீஸ் ஆகும்.